கொரோனாவை தடுப்பது மக்களின் கையில்தான் உள்ளதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சென்னை தலைமை செயலகத்திலிருந்து காணொலி காட்சி மூலம் கொரோனா தடுப்பு மீட்பு நடவடிக்கைகள் குறித்து அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுடன் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை இன்று காலை நடத்தினார். ஆலோசனைக் கூட்டத்தில் உரையாற்றிய அவர், ஊரடங்கு தொடங்கியது முதல் அனைத்து ஆட்சியர்களும் சிறப்பாக பணியாற்றி வருவதாக பாராட்டுகளை தெரிவித்தார். மேலும் கொரோனா வைரஸ் மிக எளிதாக ஒருவரிடமிருந்து ஒருவருக்கு பரவும் என்பதால் தனி மனித இடைவெளி, மாஸ்க் அணிதல் போன்ற விதிமுறைகளை பொதுமக்கள் கடைபிடிக்க வேண்டும் என்றார். அரசின் உத்தரவுகளை சரியாக பின்தொடர்ந்தால் கொரோனா பரவலை தடுக்க முடியும் என்று அவர், பொதுமக்களின் ஒத்துழைப்பு இருந்தால் மட்டுமே கொரோனா பரவலை தடுக்க முடியும் என்றார். இதேபோல மக்கள் ஒத்துழைப்பு அளித்தால் மட்டுமே ஊரடங்கு தளர்த்தப்படும் என்று கூறினார். அத்தியாவசிய பொருட்கள் தங்குதடையின்றி கிடைக்க ஏற்பாடு செய்து இருப்பதாகவும், உதவி தேவைப்படும் அனைவருக்கும் அரசு உதவிக்கரம் நீட்டி வருவதாகவும் கூறினார். குடும்ப அட்டைதாரர்களுக்கு விலையில்லா ரேஷன் பொருட்கள் வழங்கப்படுவதை சுட்டிக்காட்டிய முதலமைச்சர், ஜூன் மாதத்திற்கு விலையில்லா ரேஷன் பொருட்கள் வழங்கப்படும் என்றார். அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு 1000 ரூபாய் நிவாரணம், அரிசி உள்ளிட்ட பொருட்கள் வழங்கப்பட்டதாகவும், தமிழகத்தில் உணவு பஞ்சம் என்கிற பிரச்சினையே எழவில்லை என்றும் அவர் கூறினார். அம்மா உணவகத்தின் மூலம் ஏழை எளிய மக்கள் பயன்பெறுவதாகவும், அம்மா உணவகம் மூலம் 7 லட்சம் பேருக்கு நாள் ஒன்றுக்கு உணவு அளிக்கப்பட்டு வருவதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். மாநிலத்தில் இறப்பு விகிதம் 0.67% உள்ளதாகவும், நாட்டிலேயே தமிழகத்தில்தான் குறைவு என்றும் கூறினார். தொற்றின் அளவு அதிகரித்து பின்னர் தான் குறையும் என்று வல்லுநர்கள் தெரிவிப்பதாகவும், குடிமராமத்து திட்டம் கடந்த காலம் போல நடப்பு ஆண்டிலும் செயல்படுத்தப்படும் என்று கூறினார். இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனா்.